ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அசோக் செல்வன் நடிக்கும் புதிய படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அதை தொடர்ந்து வீரபாண்டியபுரம் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அசோக் செல்வன் வந்து பிஸியாக நிறைய படம் ஆட் பண்ணுறாரு. பொன்னியின் செல்வனில் ஆட் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் ஒரு படம் ஆட் பண்ணிட்டு வராரு. அதை தொடர்ந்து ஒரு புதிய படம் ஆட் பண்ணுறாரு. அந்த படத்தை டைட்டில் தான் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர் கார்த்திக் அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன படம்னா, துல்கர் சல்மானை வச்சு வான் ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் அசோக் செல்வனோட யார் யாரெல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னா, ரித்து வர்மா அவங்க ஆட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அபர்ணா பாலமுரளி இவங்கெல்லாம் ஆட் பண்ணுறாங்க இந்த படத்தில். அதை தொடர்ந்து இந்த படத்தை யார் இசையமைக்க போகிறாங்கன்னா, கோபி சுந்தர் அவர் தான் இந்த படத்தை இசையமைக்க போகிறாரு. இந்த படத்துக்கு இன்றைக்கி என்ன டைட்டில் வச்சுருக்காங்கன்னா, நித்தம் ஒரு வாணம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. படம் நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்கு இந்த படம் வந்து ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகப்போது. என்னென்ன லாங்குவேஜ்னா, தமிழ் மற்றும் தெலுங்கில் ரிலீஸ் ஆகப்போது. அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தொடர்ந்து சுசீந்திரன் டைரக்ஷனில் ஜெய் நடிக்கும் 30வது படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் வெளியிட்ருக்காங்க. ஜெய் வந்து பிஸியாக நிறைய படம் ஆட் பண்ணுறாரு. சுசீந்திரன் டைரக்ஷனில் வீரபாண்டியபுரம்ன்ற ஒரு படம் ஆட் பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த படம் வந்து வருகிற பிப்ரவரி 18ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகப்போது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துக்கு வந்து சிவசிவான்னு ஃபஸ்ட்டு டைட்டில் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ வீரபாண்டியபுரம்னு டைட்டில் சேஞ்ச் பண்ணாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை பற்றி இன்றைக்கி என்ன அப்டேட் வெளியிட்ருக்காங்கன்னு, இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் வெளியிட்ருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா, UBA கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. எல்லாரும் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் என்ன மறக்காமல் ஹெல்லோ தமிழ் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.